Hello friends, welcome to Slingshot Hunting. I'm going to show you the dankung slingshot. The dankung is a China design slingshot. This is a special tube bands design slingshot Chinese. So, this is a design this is a full explanation. Okay friends, the dankung slingshot பத்தி சொல்லணும்னா இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. இதோட weight வந்து 250 grams வரும். Width வந்துட்டு 8 வரும், 9 வரும், 7 இருக்கு, 6 இருக்கு. இதுல dankung mini இருக்கு. இது வந்து Amazonல அவேலபிள்ல இருக்கு. இது எப்படி ஹோல்ட் பண்றது அப்படினு சொல்லி சொல்றேன். இந்த slingshot ஹோல்ட் பண்றதுன அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, சிம்பிள் தான். TTF slingshot ஹோல்ட் பண்றதுக்கும் OTT slingshot ஹோல்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. OTT னா over the top, TTF னா through the fork. சோ இது வந்துட்டு dankungல OTT slingshot. இது எப்படி ஹோல்ட் பண்றத நான் சொல்றேன். உங்களோட பெருவிரல் ஃப்ரோமோட லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் ஆல்காட்டி விரல் வந்துட்டு ரைட் சைடு ஃப்ரேமை ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பிடிக்கறோம்னா கிரிப்புக்காக பிடிக்கிறது. மிச்ச மூணு விரல் கீழே ஃப்ரேமை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி வரும். அதே இன்னொரு மெத்தட், செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா வச்சிங்களா, ஃப்ரேமை ஃபுல்லா பிடிக்கிறது. இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பிடிக்கணும். பட் இதுல வந்துட்டு உங்களால ஸ்டாண்ட் பையா ஒரு டார்கெட் எய்ம் பண்ண முடியாது, ஹேண்ட் வந்து ஷேக் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரேமுக்கு ரப் பேண்ட் செட் ரெடி பண்ண போகிறோம். இந்த பேண்ட் செட் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேண்ட் செட் பார்த்தீங்கன்னா 4.5 mm நேச்சுரல் அட்டாக்ஸ் பேண்ட் ஃப்ரம் சைனா. இது வந்துட்டு நான் bankwood.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்கு அதில் வாங்கினேன். இப்போ வந்து கரண்ட்லி அவைலபிள் கிடையாது, அன்அவைலபிளில் இருக்குது. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 37 cm லென்த் வச்சுருக்கேன். அது எதுக்காகனா அப்போ தான் இழுத்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களால் எய்ம் பண்ண முடியும், ஹேண்ட் ஷேக் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. இது எப்படி மாட்டணும்னா இந்த மாதிரி ரப்பரை ஸ்டிச் இழுத்து ரப்பரை ஸ்டிச் பண்ணி அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிங்கனாவே அவ்வளோதான், முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் எந்த ஒரு ஆம்பர் பெல்ட்டு யூஸ் பண்ணி கட்ட தேவையில்லை, எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் இதோட மெத்தட், இதோட சிஸ்டமே இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதோட வைட் லென்த் செக் பண்ணுவோம். இதோட வைட் லென்த் பார்த்திங்கன்னா 8 cm இருக்குது. 8 cm எந்த இடத்துல எய்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலேயும் நான் சொல்கிறேன் எப்படி ஹோல்ட் பண்ணுறது dankung slingshot சொல்கிறேன். நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரேம் வந்து எந்த சைடும் சாயாமல் கரெக்டாக 90 degrees இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எய்ம் பண்ணுற டார்கெட்டை உங்களால் ஹிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஃபோர்க் ஹிட் விழுந்துடும், இல்லைனா உங்களோட ஹேண்ட் ஸ்லாப் விழுந்துடும், ஏதோ ஒன்று விழுந்துடும். பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நீங்கள் பிடிக்கிற ஃப்ரேம் வந்துட்டு டெட் ஸ்ட்ரைட்டாக 90 degrees இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்லிங்ஷாட்டோட வைட் லென்த் 8 cm இருந்தால் உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும், அதாவது உங்கள் கன்னத்தில் இந்த பாயிண்ட்டில் வரும், சரிங்களா? எப்படி ஹோல்ட் பண்ணுறதை நான் வச்சு காமிக்கிறேன், கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்கள் ஸ்லிங்ஷாட் வந்துட்டு 7 cm வைட் லென்த் இருந்தால் உங்களோட ஆங்கர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும், அதாவது ஆங்கர் பாயிண்ட் இங்கே வரும் 7.5 கொஞ்சம் கீழே, 8 இன்னும் கொஞ்சம் கீழே வரும். என்னோடய ஸ்லிங்ஷாட்டோட வைட் லென்த் வந்து 8 cm. ஸோ என்னோட ஆங்கர் பாயிண்ட் இது தான். ஸோ இங்கே வச்சா தான் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த டார்கெட்டை ஹிட் பண்ண முடியும். ஸோ நான் எப்படி ஹோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ரெண்டு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது ஸ்லிங்ஷாட்டை ரெண்டு ஹேண்டுமே பொசிஷன் மாறாமல் டெட் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு பவுச் ஹோல்ட் பண்ணியிருக்க ஹேண்ட் வந்து கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லிங்ஷாட்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க பவுச் வந்துட்டு எந்த பக்கமும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேண்ட் செட்டு வந்துட்டு ஈவனாக கட்டியிருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களோட பவுச் வந்துட்டு ஈவனாக ஹோல்ட் பண்ண முடியும், இல்லைனா டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ காமிக்கிற அந்த லைன் தான் உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் ஸ்லிங்ஷாட் ஹோல்ட் பண்ணியிருந்தால் இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வரும். இந்த இடத்த உங்களோட டார்கெட்டில் வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஸ்லிங்ஷாட் ஹோல்ட் பண்ணோம், நல்லா பாருங்கள். எட்டு சென்டிமீட்டருக்கு இங்கே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்லிங்ஷாட்டோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரத்தில் இருந்தால் எங்கே வச்சு அடிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெட் டாட்டோட ரேஞ்ச் வந்து 10 மீட்டர், செகண்டு 20 மீட்டர், தேர்டு 30 மீட்டர், ஃபோர்த் வந்து 40 மீட்டர், ஃபிஃப்த் 50 மீட்டர், சிக்ஸ்த்து 60 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கால்குலேஷன் பண்ணுறது, அதாவது அம்மோ வந்து லாங்கில் போக போக அதோட ரப்பரோட பவர் குறையும். ஸோ ரப்பரோட பவர் குறைய குறைய அம்மோவோட லெவல் வந்து கீழே போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு தூக்கி வச்சு எய்ம் பண்ணும். அதுக்காக தான் அந்த பாயிண்ட்ஸ் போட்டு காமிச்சேன், 20 மீட்டர் 30 மீட்டர்னு சொல்லிவிட்டு. நான் ஒரு ஸ்பூனை வளைச்சி கட்டி அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் பீஸ் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை இரும்பு பீஸ் யூஸ் பண்ணலாம், இதோ ஒன்று கட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸ்லிங்ஷாட்டர் ஆக முடியும். ரப்பரை பற்றி கவலைப்படாதீங்க. ரப்பர் வந்துட்டு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் வந்துட்டு எந்த ரப்பர் கொடுத்தாலும் ஒரு ஸ்லிங்ஷாட்டரால் ஒரு டார்கெட்டை அடிக்க முடியும், சரிங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட டியூப் பேண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் அடிக்க முடியாதுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிங்ஷாட்டை மாற்றிக்கோங்க, டேங்குங் வந்துருங்க. இந்த ஸ்லிங்ஷாட் வந்து அமேசானில் அவைலபிள் இருக்குது, 500 வரும். ஸோ நீங்கள் அதில் வாங்கிக்கோங்க. நான் அங்கே தான் வாங்கினேன் அமேசானில். அதோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல்.